கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிநாட்டில் சேவை நிறுவனங்கள் அமைப்பு பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு மிஷனரி தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். அங்கு சென்று அங்குள்ள ஆலயங்களிலும் நண்பர்களிடமும் வெளிநாட்டில் நடத்தப்படும் அந்த சேவை நிறுவனங்களுக்கு தேவையான நிதி உதவியை பெறலாம் என்று அங்கே தேவாலயத்திலும் விசுவாசிகள் மத்தியிலும் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அப்படியே ஒரு நண்பனை பார்த்து அவனை நலம் விசாரித்து பணித்தளத்திற்கு நிதி உதவி கேட்டார். அந்த நண்பருக்கு இவரை பார்த்தது மிகவும் சந்தோஷம். இவருடைய சாட்சியை கேட்டான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, இந்த பாருப்பா, எனக்கு தேவாலயத்துக்கு கொடுப்பது ஊழியர்களுக்கு கொடுப்பது இதெல்லாம் பிடிக்காது, இதையெல்லாம் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது சரியான அளவில் பயன்படுத்துவதில்லை என்று எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனவே நான் கொடுப்பதில்லை, ஆனாலும் உனக்காக ஒரு $5 தருகிறேன் என்று கொடுத்தார். உடனே இந்த மிஷினரி, நீ அப்படி தர வேண்டாம், நீயே வைத்துக்கொள், எனக்கென்று நீ எதுவும் தர வேண்டாம், என்னுடைய உணவுக்கும் உடைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், அது போதும், நீ கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய மகத்துவத்திற்கு ஏற்ற விதமாய் கொடுக்க வேண்டும், அவரை குறித்து யோசித்து அவருடைய பணிக்கு கொடுக்கின்றோம், அவர் எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் அவருடைய நாமத்திற்கு ஏற்ற விதமாய் கொடு என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவன் யோசித்து விட்டு, நான் எல்லாவற்றையும் எனக்கு தந்தவர் கர்த்தர் தானே, அவர் இதற்கு மேலும் கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவர் அல்லவா, அவருக்கென்று நான் கொடுக்க மறுத்தால் என்னுடைய இதை எடுத்துக்கொள்ளவும் அவராலே முடியும் அல்லவா, எனவே நான் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு இப்பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லி தகுதியான ஒரு காணிக்கையை கொடுத்து அனுப்பினான். நாம் நம்மிலே அநேகர் கேட்கிறவர்களுக்காகவும் நாம் சார்ந்திருக்கும் நிறுவனங்களுக்காகவும் ஏதோ தொந்தரவு செய்கிறார்களே என்பதற்காகவும் கொடுக்கின்றோம். அப்படியல்ல, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நிர்ணயித்தபடியே கர்த்தருக்கு என்று கொடுக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 96:8, கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். 1 Kings 21:11-14 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், எல்லாம் உம்மால் உண்டானது, முழு கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், நாம் யாருக்கு கொடுக்கிறோம், யாரிடத்திலே அதன் பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம், அவருடைய மகத்துவம் என்ன, அதை உணர்ந்தவர்களால் அவருக்கு முன்பாக பயபக்தியோடு கொடுத்துக்கிறோம், அப்பொழுது நம்முடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும், அதே நிமித்தம் மிகுந்த பலன்களை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.